இங்க பாத்தீங்களா இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்ட்டு அழகா. இங்கெல்லாம் பாருங்க, ஏதோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்னு மட்டும்தான் இருக்கு. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லி சொல்லலாம். வீட்டை சுற்றி வந்துட்டு என்னால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்டனில் வந்துட்டு நம்ம இந்த சைடு ஒரு கொடி வச்சுருந்தோம், அதே மாதிரி அந்த சைடு ஒரு கொடி வச்சுருந்தோம். இந்த கொடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தோம், ஆனால் வந்துட்டு இடையில திடீர்னு காய ஆரம்பித்து நாங்கள் ஊருக்கு போகிறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செத்துருச்சு. செடியை வந்துட்டு அப்படியே செத்து அப்படியே தொங்கிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த கிராஸில் எது என்ன வந்து உட்காருதுன்னு சொல்லி தெரியல. அதாவது இப்போ நாயோ பூனையோ ஏதாவது உட்கார்ந்தோம்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பழுக்கும், புல் வந்துட்டு பழுக்கும். இது என்ன பிரச்சனையால் வருதுன்னு சொல்லி தெரியல. இங்கெல்லாம் பாருங்கள், ஏதோ உட்கார்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கே ஏதோ உட்கார்ந்த மாதிரி இருக்குது. எது வந்து உட்காருது, இல்லை வந்துட்டு இந்த பூச்சினாலையா என்னன்னே சொல்லி தெரியல. இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி நாறி போயிடுச்சு. இது திருப்பி எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. இப்போ தான் வந்து நம்ம சரி பண்ணி புல்லெல்லாம் புதுசாக போட்டு பக்காவாக வந்துட்டு பார்த்தது. ஒருவேளை வந்துட்டு ரெண்டு தடவை தண்ணி அடிக்கிறதுனாலையா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் இப்போது இந்த மெயின்டெனன்ஸ்க்காக ஒருத்தர் வந்து ஒரு தடவை மட்டும் தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஒரு தடவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்க்கு தண்ணி அடிச்சிட்ருக்கோம். இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. இது என்னன்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வழியில் நடக்கிறப்போ இந்த பூவோட ஸ்மெல்லு வேற மாதிரி ஒரு ஒரு மனம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வரும். மைண்டவே வந்துட்டு பயங்கரமாக ரெஃப்ரெஷ் பண்ணும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு மனம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழி ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ இதுதான் நான் சொன்ன அந்த இது. ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா செடி, ஒரு சைடு வயலட் கலர், ஒரு சைடு க்ரீன் கலர். இது ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஹைட்டுக்கு பக்கம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹைட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரும். இது பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம நினச்ச அளவுக்கு அந்த ஹைட்டு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு ஹைட் வந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கே வந்துட்டு கட்டிங்கெல்லாம் பண்ணி வேறு லெவலில் மாற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியும் வந்துட்டு அங்கங்கே இந்த இலையிலலாம் வந்து நோய் வந்துட்டுருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லி டக்குன்னு பார்த்து செட்டாக சரி பண்ணல அப்படின்னா இதுவும் வந்துட்டு சாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி வந்துட்டு போடுறக்கு பார்க்கணும். ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடமெல்லாம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நான் சொன்னேன்ல ஏதோ வந்து உட்கார்ற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அது தவளைனாலையா, தவளை வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணாது. இது என்னன்னே சொல்லி தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சது அப்படின்னா, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் இல்லாமல் இருந்தோம். ரெண்டு மூணு நாளில் வந்து நிறைய விஷயங்கள் செடிங்க வந்துட்டு வளர்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சைடு இருக்கிற அந்த ரோஸ் கலர் செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வாழை மரம் மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வாழை மரம் மாதிரி ஒரு இது வச்சுருந்தோம். அதுவும் வந்துட்டு வளர்ந்து பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு பூனைங்களை கொடுத்தோம்ல, அதாவது நான் ஆறு பூனையில் வந்து நாலு பூனை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு பூனை இருக்குது. அந்த ரெண்டு பூனையை பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்ட முடியல. இந்த மாதிரி சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருந்தனால பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளே நம்ம ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட எந்த பூனை இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டவே இல்லை. ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ரெண்டு புசு புசுன்னு இருக்கிற ஒரு பயங்கர க்யூட்டான ரெண்டு கேட் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு நல்லா கொழுகுழுன்ட்டு ஸோ செம்ம அழகாக இருக்காங்க பார்க்குறக்கு. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒருத்தனும் பமி சொன்ன அந்த மண்டைக்கு மேலே ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒருத்தனையும் நான் வச்சுருக்கேன். ஸோ கேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதுக்கு வெளியே தான் இருக்குது. ஏன்னா உள்ளார குழந்தை இருக்கிறனால வெளியே வச்சுருக்கோம். இப்போ இது வெளியே வைக்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துருச்சு. ஸோ வெளியே வைக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துருச்சு. இது மட்டும் இல்லை, எல்லா கேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வெளியே தான் இருக்குது. நம்ம ஆரஞ்சு வெளியே தான் இருக்குது, நிக்கி வெளியே தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ராக்கியை பார்த்திங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கூண்டில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அடிக்கடி இப்போ கேட் ஓப்பன் பண்ணுறனால ஏதாவது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி கூண்டில் போட்டு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கிக்கு பார்த்திங்க அப்படின்னா கேட் ஓப்பன் பண்ண தெரியும். இந்த கூண்டோட கேட்டு வந்து நிக்கி ஓப்பன் பண்ணும். அடிக்கடி வந்துட்டு அந்த பூனைக்குட்டிங்க இருக்கிற கேட்டை பார்த்திங்க அப்படின்னா நிக்கி ஓப்பன் பண்ணி விட்டுருது. ஸோ அதை மட்டும் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தடுக்கணும். பமி வந்துட்டு ஐராவை தூங்க வச்சுட்ருக்கா. அவள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு பூனைக்குட்டி எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் வளரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிக்கிக்கு, ஆரஞ்சுக்கு, நிக்கியோட குட்டீஸுக்கு, அதுக்கப்புறமா ஆரஞ்சோட குட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எதுவும் சாப்பிட ஆரம்பிக்கல. இன்னுமே வந்துட்டு அது பால் குடிச்சிட்டு தான் இருக்குது. நிக்கியோட குட்டீஸ் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஆரஞ்சுக்கான ஃபுட்டு, ஆனால் அது நிக்கிக்கு பிடிக்கும். நிக்கிக்கான ஃபுட்டு ஆரஞ்சுக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிராண்டு சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு ரெண்டு அப்படி இந்த வேலையை பண்ணுதுங்க.
நிக்கி சொல்லுங்க டாடி. நிக்கி சொல்லுங்க டாடி. சாப்பாடு வேணுமா உனக்கு? தந்தா வேண்டாம்னு சொல்ல போறேன். ஆரஞ்சு வரங்கு நைனா. நிக்கி இருங்க டாடி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அங்க இருந்து ஒரு பைத்தியக்காரன் பாக்குறோம். சோரி 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 சோரி. ஸோ நிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா கூண்டுக்குள்ளே உட்கார வச்சு தான் கொடுக்கணும், இல்லைனா இவருக்கா பாருங்க, இவ வந்துட்டு அதை போய் திருடி சாப்பிடுவா இந்த ஆரஞ்சு. நான் உங்களுக்கு ஒரு செம்ம க்யூட்டான ஒரு அழகான விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த ரெண்டு பூனைக்குட்டி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த சீன் நீங்கள் பார்த்தே ஆகணும். நீங்கள் பார்த்தீங்களா இவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்ட்டு? அழகேன் அழகி, இவன் ஆக்சுவலி அழகி, இவன் தான் அழக. ஆய் பர்றா, உன தொடறான்டா அவன். ஆய் பர்றா பர்றா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது வந்துட்டு பாமிக்கு ரொம்ப பிடிச்சது. இரு உனக்கு சாப்பாடு தரேன். எப்படி செம்ம க்யூட் இல்லை? அது ரெண்டும் ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த பேரும் வைக்கலை. பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோலையும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோலையும் சொல்லுங்கள். நல்ல ஒரு பேரை அதுலேருந்து சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது ரெண்டுக்கு வைக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண், ஓகேவா? அண்ணன் தங்கச்சி. நான் ஒரு பேர் யோசிச்சிருக்கேன், நிறைய பேர் அதான் யோசிச்சிருப்பீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ஆரஞ்சுக்கும் வந்துட்டு ஃபுட்டை வச்சு விட்டாச்சு. ஆரஞ்சு 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 நா சாப்பிடு. நெக்ஸ்ட்டு நம்ம நிக்கியோட குட்டீஸுக்கு தான், அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம நிக்கிக்கும் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த மியாவை கொடுத்து தான் ஆரம்பித்தோம். ஸோ இப்போது வந்து நாங்கள் என்என்டி கேட்டோம், அது மியாவை கொடுத்துட்டாங்க. ஸோ மியாவ் கொடுத்தனால அந்த மியாவே இருக்கட்டும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க டேய் குரங்கு பயலே, அவன் தான் நம்மாள். மூணு நாலு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மியாவே இருக்கட்டும், அதுக்கப்புறமா மிக்சப் பண்ணி என்என்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போட்டு விட்ருவோம். யாருக்கு வேணும் ஃபுட்டு? உனக்கு வேணுமா? ஆ பர்றா. ஐய் நா நா கடிக்கிறல்ல நீ. நம்மளோட ராக்கிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வச்சாச்சு. இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சு கொடுக்குறது தான் வந்துட்டு இதுங்களுக்கு நல்லது, இதோட வயிற்றுக்கு நல்லது. ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃபுட் இருக்குது. கிட்டனுக்கு தனி, நிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி பிராண்டு, ஆரஞ்சுக்கு தனி பிராண்டு, ஆரஞ்சுக்கும் ராக்கிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிராண்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வச்சு கொடுத்தா தான் வந்து நல்லது. இல்லை ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இதுங்களுக்கு. அதனால் வந்துட்டு இதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆரஞ்சோட குட்டிங்க எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா டேய் டேய் அடி, இது டேய் இது டி. இதில் என்ன ஒரு சேட் பார்ட் அப்படின்னா ரெண்டுமே புக் ஆகிட்டாங்க. ஒன்று வந்துட்டு சித்தப்பா வீட்டுக்கு போகுது, நான் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று பமியோட அம்மா வீட்டுக்கு போகுது, கேரளா போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சது மறந்தாச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆகிட்டாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இவங்களுக்கு வந்துட்டு வெளியே இருக்கிறக்கு பிடிக்காது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறக்கு பிடிக்கும், வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு சேஃபாக ஃபீல் பண்ணுது. அதுங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. அதனால் இது இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு தூக்கி வெளியே வச்சுருவோம். நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு நடுவு ஹாலில் வந்துட்டு இவ்வளோ திங்ஸை போட்டு மூடி வச்சுருக்கோம். ரீசன், நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி இன்டீரியர் ஒர்க், ஒரு சில ஒர்க்லாம் நடக்குது. ஸோ ட்ரீம் ஹவுஸ் 2.0 அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? அதனால தான் வந்துட்டு ஹால்லையே இந்த மாதிரி வந்துட்டு பூட்டி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே போய் வளர்றது தான் இதுங்களோட வேலை. The Pami is back. Tararara, tararara. பயங்கர டயர்டாக இருக்குது ஃபேஸு. கையில் என்னது? வலிகளிலே 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 அவன் மூஞ்சி பார்த்தியாடா திருட்டு மொழி. என்னதான் வெளிநாட்டு பூனைகள் நம்ம வளர்த்தாலும் நம் நாட்டு பூனைகளின் அழகு அழகுதான் அழகு. அவளுக்கு அந்த வாய் பிங்க் வாய், அவள் கண் அழகு.
அவள் போல் இல்லை. என்னமோ பாட்டு, நான் மறந்துட்டேன். கண்ணடிக்கிறல்ல நீ, ஷோ அழகா இருக்கான்டா இவன். நான் அமுத்தல, லைட்டா தான் பிடிச்சிருக்கேன். முயல் மாதிரி இங்க பாருங்களேன், எவ்வளவு கியூட்டா இருக்கான்ட்டு. வெளியே வாங்க, அதையும் போய் பார்ப்போம். எது வெளியே ஒருத்தருக்கான்ல பேர் வைக்கணுமே, இதுங்களுக்கு வேண்டாம்ல பேர். இதுங்களுக்கு வேண்டாம், இதான் போகுதுங்களே. They are leaving. நான் கூட apple lychee-ன் பேர் வச்சேனே சுவேல். சோ இந்த டோர் தான் பாத்தீங்க அப்படினா வரப்போகுது நம்ம வீட்டுக்கு முன்னாடி. ஃப்ரண்ட்ல இப்படி பாக்குறப்ப பெருசா தெரியுதுல. ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு பாக்குறதுக்கு. நான் என்னடா இது இவ்வளவு பெரிய டோர்னு சொல்லி யோசிச்சேன். ஜெயில்ல எல்லாம் இருக்குல்ல பெருசா. இப்போ நம்ம ஜெயில்ல தான் இருக்க போறோம். 24 hours living in jail content வேணா பண்ணலாம். அப்ப இந்த டோர் க்ளோஸ் பண்ணலைனால பிரச்சனை இல்ல. ஆமா, இந்த டோர் சேஃப்டிக்கு இருக்கறனால நம்ம ஒரு பூட்டு மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் யாரு தாப்பால் போடுறது? அதெல்லாம் நீ தான் தாப்பால் போடணும். நான் இங்க ஏறி அங்க போய் போடணுமா? அதெல்லாம் நீ தான் தாப்பால் போடுவ. ஆண்ட கூண்டு திறந்து விட்டது. டேய் இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அங்கட ஒருத்த நிக்கி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஏனு வெளியேட்டதாண்டா. எங்க ஒரு குட்டி எங்க நிக்கி? இங்கடா இந்த கேப்ல எங்கேயாச்சும் விழுந்துருச்சோ. கேட்டு வேற திறந்துருக்கு, பாமே வெளியே தான் போயிருக்குமா? யார் திறந்தது? நீ தான் திறந்தியா வந்துட்டு? நான்லாம் திறக்கல. எனக்கு என்ன, ஆ அவன் மட்டும் போகாம இருக்கான் பாரு. இவ பண்ண வேலையா இருக்குமா இருக்கும். இவ திறந்து விட்டுருப்பா, இல்லைன்னா வந்துட்டு அது கரெக்டா மூடி இருக்காது. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது சின்னதா இருந்து தள்ளினாலே வந்துருமே. தள்ளினாலே வந்துரும். இதா வந்துருச்சு. அதையும் வெளியே போகாம இருக்கு தெரியலையே. பாமி இது என்னோட ஆளதான் பாமி காணும். ஏன் ஆளு சேஃபா இருக்கு பத்தியில வெளியே போகாம? இப்ப நம்ம எங்க போய் உன தேடுறது? நினைக்கிறேன் தேடுவோம். மாறன் போய் கேட்டு வரேன். பாத்தியாடா பையனை? பாத்தியா? நீ பாத்தியா? பாத்தியா? வாலாட்டு இல்லாம நோனு நோ. இந்த நிக்கிதான் எங்கேயாச்சும் கூட்டு போயிருக்குண்டா? தள்ளு. நிக்கிதான் எங்கேயாவது கூட்டு. இந்த சைடு எங்கேயாவது இருக்குமா? இருக்கும். வெளியே போயிருந்தா செத்துரும். நான் இங்க தூக்கிடும்ல. அத தூக்க முடியுமா? அது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவன் கடி குறைக்கிறதே கிடையாது. டேரக்ட் அட்டாக் தான், யோசிக்கிறதே கிடையாது. யார் அவன் பக்கத்தில் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அட்டாக் பண்ணி இங்கே அவன் இல்லை பாமி. இப்போ ஒரு அக்கா வந்துட்டு நம்ம வீட்டில் வேலைக்கு வராங்க. அந்த அக்கா வந்து சாப்பாடு வைக்க போனதுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டான் அவன். அந்த மாதிரி புது ஆளுங்க யாருமே வந்துட்டு பக்கத்தில் போகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு மாறன் எந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸாக இருந்தானோ இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெரர் பீஸாக மாறிட்டு இருக்கான். இப்ப நம்ம போய் குட்டியை தேட. இப்ப ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளதான் இருக்குமோ? அங்கதான் நிக்கி ஆகி போற இடம். ஆமா, இப்ப நிக்கியோட டாய்லெட் இதுதான். இப்பதான் ரீசெண்ட் டேஸா இங்கதான் ஆகி போகுது. இதுக்குள்ளதான் பாம்பெல்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம தேடுவோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இவன் மட்டும்தான். சரியான பயந்தாங்கோழி இவன். அவ்வளோ இவ இல்லை, இவ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டான். இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது, பிளாக்ல ப்ரௌன் கலர் இருக்கிறது. நீ தண்ணி குடிந்தா வா, தண்ணி குடி, தண்ணி குடி, எல்லாம் தண்ணி குடிங்க. நீங்க எங்க நிக்கி கொண்டு போய் போட்ட? நீ பண்ண வேலையதான் நிக்கி இருக்கும். இந்த ஆள் இடத்த மாத்திரம் அதை மாத்திரம் சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் வச்சிட வேண்டியது. இதுக்காகவே, இதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இது ரெண்டுகளுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு கூண்டு வச்சிருந்தேன். ஆனா அது கரெக்டா லாக் ஆகாதனால வந்துட்டு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க வெளியே எங்கேயும் போயிருக்காதுல்ல? தேட ஆரம்பி போயிரு. இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறவன் இருக்கான், நிக்கியோட அந்த அடையாளம் இருக்கிறவன். பியோர் பிளாக்ல இருக்கிறவன் வந்துட்டு ஆளக்கானோம்.
அதாவது அந்த க்யூட் க்யூட் ஃபேஸ் இருக்கான் பாருங்க, குண்டை, அவனை வந்துட்டு ஆளை காணும், தேட ஆரம்பிப்போம். ஆரஞ்சு குட்டிங்க கூட இருக்கான்னு பார்க்கலாம். ஆமால, ஆனா இந்த ஃபேமிலி ஒரு ஜாலியான ஹாப்பியான ஒரு ஃபேமிலி பமி.